டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு டாக்டர்ங்க ஏன் எதுமே சொல்ல மாட்டேங்கறாங்க இருங்கமா இப்போதானே செக் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் இதையுமே அவங்களால சொல்ல முடியும் சாப்பிட வான்னு கூப்பிட்டேன் வேணான்ட்டு மேல போனா போறப்பவே அவர் ரொம்ப டல்லா தாண்டா இருந்தா எப்ப அந்த மூதேவி வீட்டை விட்டு போனாலோ அப்படியே போகட்டேன்னு விட்டற வேண்டியதானே அப்ப போனதுதான் இவன் உடம்பு இப்படி தேவையில்லாம உடம்பை கெடுத்துக்கிட்டு இப்ப ஹாஸ்பிடல்ல வந்து அவஸ்தப்படுறான் ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கவலைப்பட்டா ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க சித்தப்பா நான் டாடிய பார்க்கணும் அவரை நான் உடனே பார்க்கணும் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்தேனே நம்ம போய் பார்க்கலாம் சரியா டாக்டர் நோட் பண்ணிக்கங்க எஸ் இப்ப எப்படி இருக்கு டாக்டர் இப்ப எதுவுமே சொல்ல முடியாதுமா ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு காலையில தான் அவரோட கண்டிஷன் என்னன்னு தெரியும் அது வரைக்கும் என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா ஆனா ஒன்னு மட்டும் சொல்லலாம் அவருக்கு இப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணுமா நீங்க யாரும் அவரை டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் டாக்டர் பேஷண்டோட நைட் யாராச்சும் இருக்கலாமா தேவை இல்லப்பா இன்னைக்கு வேணா சிஸ்டர்ஸ் 24 மணி நேரமா பாத்துப்பாங்க நீங்க இருக்க வேண்டாம் டாக்டர் நான் ஒரே ஒரு தடவை என் பையனை பாத்துக்கறேனே இல்லமா இப்ப முடியாதுமா நாளை காலையில எப்படி கண்டிஷன் பார்த்துட்டு நான் அலோ பண்றமா சரி வேணுனா யாராவது ஒருத்தர் மட்டும் இருக்கலாம் டே கார்த்தி மத்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில வாங்க பேஷண்ட டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் ஓகே டே கார்த்தி நான் வேணா நைட் இங்க இருக்கட்டுமா இவர என்ன புதுமையான டாக்டரா இருக்காரு என்ன பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு பாக்கவும் விட மாட்டேங்கிறாரு நாம அன்ப வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலாம் எங்க போனாலும் இதே தான் சொல்ல போறாங்க அதான் காலைல சொல்றேன்னு சொல்லிட்டார்ல அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு தயவு செஞ்சு இங்க யாரும் நிக்காதீங்க எல்லாரும் இங்க போய் உட்காருங்க போங்க ப்ளீஸ் போங்க என்னமா இவ்வளவு காலையில போன் பண்ணிருக்க என்ன விஷயம் அங்கிள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இந்தியன் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம் உடம்பு சரியில்லையா என்னமாச்சு அப்பாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல அங்கிள் எனக்கு பயமா இருக்கு அங்கிள் நீ ஒன்னும் பயப்படாத ஜனனி அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது நாங்க வரேன் சரியா சீக்கிரமா வாங்க அங்கிள் फोन पने सोले डो கண்மணி டிஃபன் ரெடி எனக்காக எதுக்கு வெண்மதி நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க எது இட்லி வைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களா இது கஷ்டம் இல்ல சரமான வச்சுக்கோங்களே நான் உங்களுக்கு செஞ்சேன்னு சொன்னேனா எனக்காக செஞ்சேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் எனக்கு போக மிச்சம் இருந்தா நீங்க ரெண்டு சாப்பிட்டு போறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது
போங்க, போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. இப்ப என் பையனுக்கு எப்படி இருக்க? ட்ரீட்மென்ட்ல தான் இருக்காரு. மத்தபடி என்னால எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் வந்து தான் சொல்ல முடியும். என்னம்மா, அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல? வந்ததுல இருந்து மயக்கத்துல தான் இருக்காரு. டாக்டர் என்ன மெடிசன் கொடுக்க சொன்னாரோ அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம். மத்தபடி என்ன எதுவும் கேட்காதீங்க மேடம். சீப் டாக்டர் வராரு. வணக்கம் டாக்டர். இங்கே வெயிட் பண்ணுங்க. என்ன அண்ணி, என்ன ஏதுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏய், நானே பயந்து போயிருக்கேன், நீ வேற இன்னும் பயமுறுத்துற. நான் ஒன்னும் பயமுறுத்தல. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்மள பயமுறுத்துறாங்க. உடம்புக்கு என்ன ஏதுன்னு கூடவே இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏமா, அவங்களுக்கே என்னன்னு தெரியாதப்போ அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? இப்பதான் டயக்னோஸ் பண்றாங்க. என்னமோ, எனக்கு இது சரியா வரும்னு தோணல. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணமே இதுதான். புது அம்மா வேணும்னு ஆரம்பிச்சு நம்ம பொழப்புல மண்ண அள்ளி போட்டதே இதுதான். இப்ப இது புது மம்மிய மறந்துருச்சு. ஆனா அவ அதை புடிச்சுக்கிட்டு அதே ஞாபகத்துல இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டான். ஏய், இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? அங்கிள், கிருஷ்ணங்கு, டாடிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவரை எங்களை நைட்ல இருந்து பார்க்கவே விட மாட்டாங்க. அழாத ஜனனி, இரு, டாக்டர் கிட்ட என்னன்னு பேசலாம். அம்மா, என்னமாச்சு? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் என் பையன் எந்திரிக்கவே இல்ல. டாக்டர் என்னமா சொல்றாரு? ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. வெண்மதி போனதுல இருந்து அவ ஒரு மாதிரியாவே இருந்தா. அப்பப்ப நீயும் வருவ. இந்த நேரம் பார்த்து நீயும் அங்க வராம போயிட்ட. இதுக்கெல்லாம் வெண்மதி தான் காரணம். அவ ஞாபகமாவே இருந்தான், அதுலயே விழுந்துட்டான். எல்லாமே இவ பண்ணது.
ரோட்ல போறவள என்னோட புது மம்மி புது மம்மின்னு அவனை போட்டு பாடா படுத்து எடுத்துட்டு இப்போ அவன் அவளையே நினைச்சு நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்துக்கிட்டான். என்னமோ பத்து நாளா படுத்துட்டு இருக்கிற மாதிரி பேசுற? டாக்டர் எதுவுமே சொல்லல, பத்து நாளா படுக்க வச்சிருவாங்கன்னு தானே நமக்கு தோணுது. ஏன் தானோ இப்படி எல்லாம் பேசுற? என் மனசுல நினைக்கிறதெல்லாம் மத்தவங்க மாதிரி எல்லாம் என் மனசுல மறைச்சு வைக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த வெண்மதி தான். அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வராம இருந்திருந்தா அன்புக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா? தருத்திரம் புடிச்சவ. எந்த நேரத்துல நம்ம வீட்டு காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து மாத்தி மாத்தி பிரச்சனையா தான் இருக்கு. நல்ல வேலை இப்பவாவது அவ தொலைஞ்சு போனாலேன்னு சந்தோஷப்படுங்க. ஏன் வெண்மதி இப்படி சொல்லாம கொல்லாம போயிட்ட? போன மாதிரியே வந்துட்டாளே. பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இதுக்கு ஒரு முடிவே இல்ல போல இருக்கு. டாக்டர், நீங்க பேஷண்ட்க்கு என்ன வேணும்? நான் அவனோட அம்மா. நான் தான் தானோ அவனோட அத்தை. இவ அவனுக்கு முறை பொண்ணு பூஜா. என்னமா நீங்க விட்டா இங்க இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க போல இருக்கு. நான் என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்கேன்? டாக்டர், என் பையனுக்கு இப்போ எப்படி இருக்க? எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருக்கு. ஐயோ, கடுமையான மன அழுத்தத்துல இருந்திருக்காருமா. வெரி டேஞ்சர் பொசிஷன்ல இருக்காரு. ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நீங்க அவர்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்களா, இல்ல அவர் சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் போதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெஸ், அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் அவருக்கு. வெளியே போற ஆம்பளைங்க எல்லார்கிட்டையும் சோசியலா பேசுற ரகமா இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ரிசர்வ் டைப் ஆளுங்க கிட்ட வீட்டுல இருக்கிறவங்க தான் தேவை இருந்தாலும் தேவை இல்லாட்டியும் அப்பப்ப பேச்சு கொடுக்கணும். அவங்க மனபாரத்தை இறக்கி வைக்கணும். கல்யாணம் ஆயிருந்தா அவங்க ஒய்ஃப் பார்த்துப்பாங்க. அவரோட ஒய்ஃப் எங்கம்மா? அவ செத்து போயிட்டா. ஒய்ஃப் இல்லனா வீட்டுல இருக்கிறவங்க அம்மா அப்பா அக்கா தம்பி இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்களாவது பேசி அவரோட பாரத்தை குறைக்கணுமா இல்லையா? தம்பி, நீங்க யார் தம்பி? நான் அவரோட ஃப்ரெண்டு டாக்டர். எங்க அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவரோட பலம் பலவீனம் நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களாவது அவரை சரி பண்ணிருக்க கூடாதா? இந்த மாதிரி ஆளுங்க குடிச்சா கூட பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். மன நிம்மதி கிடைச்சிருக்கும். அவங்க யாரு, உங்க வைஃபா? ஏமா, நீங்களாவது உங்க புருஷன் கிட்ட பேசுற பழக்கம் உண்டா, இல்ல நீங்களும் அப்படிதானா? அது டாக்டர், அவங்க அவனோட வைஃப் இல்ல, எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. அது யாரோ
இத்தனை பேர் இருந்தோம் அவரை இப்படி விட்டு வச்சிருக்கீங்களே. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? அத சொல்லாம நீங்க எங்க எல்லாரையும் திட்டிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்க கோவம் வந்து கேக்குறீங்க இல்ல? அப்படி கேக்குறவர் இல்ல அவர். ஆசை, கோபம், தாபம் இதெல்லாம் சரியா வெளிப்படுத்தாம இருக்கிற சின்ன மூளையில இது எல்லாத்தையும் அடக்கி வச்சதால தான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு. சமீபத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால அவர் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல அவர் ரொம்ப அப்செட் ஆகி அதையே நினைச்சு வருத்தப்பட்டு மனசு பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட லோட் ஆயிருக்கு, அதனால இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. கிட்டத்தட்ட இது பிரெயின் ஸ்ட்ரோக் மாதிரி, ஆனா இது பிரெயின் ஸ்ட்ரோக் இல்ல. இதுக்கே இவ்வளவுனா பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தா எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர் ஹேங் ஆன மாதிரி தான் ஆயிருக்கும். பிரச்சனையை சால்வ் பண்ற நிலைமையில இருந்ததால சால்வ் பண்ணிட்டோம். இல்லனா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருப்பாரு. பேசுங்க அவர்கிட்ட, எல்லாரும் மனம் விட்டு பேசுங்க. அவரே பேசலன்னாலும் நீங்க எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட பேசுங்க. அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை சரி பண்றதுக்கான முயற்சியை பண்ணுங்க. மறுபடியும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதும் வராததும் உங்க கையில தான் இருக்கு. நேத்து அட்மிட் பண்ணி இன்னைக்குதான் அவரோட கண்டிஷன் ரிப்போர்ட் கொடுக்கறேன்னா காரணம் என்னங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அவரோட பிரச்சனையை டயக்னோஸ் பண்றதுக்கு எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? நவ் ஹீஸ் ஆல்ரைட். ஆனா இப்ப மயக்கமா இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சதும் நார்மல் வடக்க மாத்திருவோம். அப்போ போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர்.